الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وإن يكاد الذين كفروا ليزلقونك بأبصارهم لما سمعوا الذكر صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم العين حق صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் உள்ள அல்லாஹுவின் ரஹமத்தும் மகுபிரத்தும் நம் அனைவரும் மீது வந்து சேரட்டுமாக. நம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள் நோய்கள் அனைத்திற்கும் இரண்டு வகையான மருத்துவத்தை குறிப்பிடுகின்றார். அதுபோன்றுதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், ஒன்று உலக ரீதியான மருத்துவம், டாக்டரை அணுகுவது, சிகிச்சை பெற்றுக்கொள்வது, மருந்து சாப்பிடுவது போன்ற உலக ரீதியான மருத்துவம், இன்னொன்று ஆன்மீக ரீதியான மருத்துவம். இரண்டு மருத்துவத்தையும் இஸ்லாம் அனுமதிக்கிறது மாத்திரமல்ல, சில நோய்களுக்கு ஆன்மீக ரீதியான மருத்துவம் உடனடி பயன் தரும் என்பதையும் குர்ஆனும் ஹதீஸும் பேசுகிறது. அதில் மிக முக்கியமான ஒரு நோய், மிக பரவலான, முஃமின்கள் எல்லோரும் இதுவரை நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு நோய் என்னன்னு கேட்டீங்கன்னா, கண் திருஷ்டியினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு. ஏக்கத்துடன், பெருமிப்புடன் அல்லது பொறாமையுடன் நமக்கு மிக பிடித்தமான ஒரு பொருளை நாம் பார்ப்பது அல்லது ஒரு மனிதரை நாம் பார்ப்பது, அவ்வாறு பார்க்கக்கூடியவருடைய கண்ணிலிருந்து ஏற்படக்கூடிய ஒரு வகை ஆபத்து. எதை பார்க்கப்படுகிறதோ அல்லது யாரை பார்க்கப்படுகிறதோ அதன் மீது அந்த ஆபத்து போய் நிகழும். இதுதான் கண் திருஷ்டி. அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி சஹீஹுல் புகாரியினுடைய விரிவுரையில் கண் திருஷ்டி என்றால் என்ன என்பதற்கு இந்த விளக்கத்தை தருவார்கள். பொதுவாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலும் சரி, அதற்கு பின்பு உள்ள காலகட்டத்திலும் சரி, இஸ்லாத்தினுடைய கருத்தை இஸ்லாம் என்கிற பெயரில் இருந்து கொண்டே மறுக்கக்கூடியவர்களும் உண்டு. அதன் அடிப்படையிலே சில ஹதீசுகளை கூட நம் இமாம்கள் காலகட்டத்திலும் பல பேர் மறுத்திருக்கிறாங்க. அவர்களை அடையாளம் காட்டியிருக்கிறார்கள் ஹதீசுகளை வல்லுநர்கள், குறிப்பாக அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லா, இமாம் நவவி ரஹமத்துல்லா போன்றவர்கள் கண் திருஷ்டி சம்பந்தமான பாடத்திற்கு விளக்கம் தருகிற பொழுது, சஹீஹ் புகாரியாக இருக்கட்டும் சஹீஹ் முஸ்லீமாக இருக்கட்டும், அது ஒரு பாடலே இப்படித்தான், கண் திருஷ்டி உண்மை ஒரு பாட தலைப்பே இருக்கு. அதுபோன்ற ஹதீஸ்களுக்கு விளக்கம் அளிக்கின்ற பொழுது சில பிதாத்துவாதிகள் கண் திருஷ்டி சம்பந்தப்பட்ட செய்தியை ஹதீஸ்களை மறுக்கின்றார்கள். எந்த அடிப்படையில் மறுக்கின்றார்கள்? பார்க்கக்கூடியவரும் பார்க்கப்படுபவரும் இருவரும் தூரத்தில் இருக்க இவர் மூலமாக எப்படி அவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும்? ஒரு பொருளுக்கு பாதிப்பு ஏற்பட வேண்டும் என்றால் இரண்டும் தொட வேண்டும். ஒரு அடிக்கிறோம், அவருக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. அப்ப அந்த தொடுதல் என்பது நடைபெறுகிறது. ஒரு கம்பால் அடித்தாலும் சரி, கையால் அடித்தாலும் சரி, தொடுதல் என்பது நடைபெறுகிறது. அதன் மூலமாக ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியும், இது எல்லோரும் நம்புகிறோம். ஆனால் தொடுதல் என்பது இல்லாமலேயே பார்க்கக்கூடியவர் பார்க்கப்படுபவர் இருவரும் அருகாமையில் இல்லை, விலகி விலகி நிற்கிறார்கள். ஆனால் கண் போடக்கூடியவரிடமிருந்து ஒரு பாதிப்பு கண் போடப்படுபவருக்கு எப்படி ஏற்படுகிறது என்கிற சரியத்திற்கு முரணான சிந்தனையின் மூலமாக இந்த
செய்திகளை ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை மறுக்கின்றார்கள். ஆனால் அதற்கு யதார்த்தமான உதாரணங்களை அவர்கள் பார்க்க தவறிவிடுகிறார்கள். அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, மிக முக்கியமான ஒரு ரெண்டு உதாரணம், தொடுதல் இல்லாமலேயே, தொடுதல் இல்லாமலேயே பார்ப்பவர் பார்க்கப்படுபவர் விலகி இருக்கின்ற பொழுதே பாதிப்பு நடைபெறுகிறது, உலக சாத்தியம் என்கிற அடிப்படையில் அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி இரண்டு உதாரணங்களை குறிப்பிடுகிறார்கள். ஒன்று, உடல் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒருவர் கண்வழி உள்ள ஒரு மனிதரை கொஞ்சம் தொலைவில் இருந்தே பார்ப்பாரேயானால் அவருக்கும் கண்வழி வருவதை நாம் பார்க்கிறோம், அனுபவபூர்வமாக பார்க்கிறோம். அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஓமின் ராலிக அன்ன ஸஹீஹ கத் யன்ஸுரு இலல் ஐனி ரமதா ஃபயர்மது. உடல் ஆரோக்கியமான ஒருவர் கண்வழி உள்ள ஒரு மனிதரை பார்க்கிறார், பார்ப்பவருக்கும் கண்வழி வருகிறது, இங்கே தொடுதல் இல்லை, விலகிதான் இருக்கிறார்கள். ஒரு உதாரணம், இன்னொரு உதாரணத்தை குறிப்பிடுகிறார்கள். ஒரு சபையில் ஒருவர் கொட்டாய் விடுகிறார், அதை பார்ப்பவரும் கொட்டாய் விடுகிறார், அதற்கு கொட்டாய் வந்திருக்காரு, கொட்டாவி விடுபவரை யார் பார்க்கிறாரோ அவருக்கும் ஆட்டோமேட்டிக்கா கொட்டாய் வருகிறது. அதையும் சொல்றாங்க, ஒரு சபையில் ஒருவர் கொட்டாய் விடுகிறார், அதை பார்ப்பவரும் கொட்டாய் விடுகிறார், இங்கே தொடுதல் என்பதெல்லாம் இல்லை, ஏதோ ஒரு வகை பாதிப்பு உண்டு. அது இஸ்லாம் எதை அனுமதிக்கிறதோ, எது இருக்கிறது என்று சொல்கிறதோ, அதை நம்புவதுதான் ஈமான் என்று சொல்லிவிட்டு அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கேள்வியுடன் அதை அந்த ஹதீஸை விடை அந்த முடிக்கிறாங்க. எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு விஷயத்தை இருக்கிறது என்று சொன்னால் அதை நம்புவது மூமினின் கடமை, அதை அறிவுடன் உரசி பார்ப்போமே ஆனால் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை அறிவை வைத்து யோசிக்க முடியாது, முடிவு செய்ய முடியாது. மரணத்திற்கு பிறகு மறுமை என்று ஒன்று உண்டு, சொர்க்கம் என்று ஒன்று உண்டு, நரகம் என்று ஒன்று உண்டு என்கிற அந்த நம்பிக்கை வெறுமனே அறிவை வைத்து யாராலும் சிந்தித்து உணர முடியாது. அந்த சொர்க்கத்திலே நிரந்தர வாழ்க்கை உண்டு என்பதை வெறும் அறிவை வைத்து யாராலும் சிந்திக்க முடியாது. ஆனால் அதையெல்லாம் உண்டு என்று நாம் நம்புகிறோம். எப்படி நம்புகிறோம்? அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் என்கிற அடிப்படையில் நம்புகிறோம். அப்படி என்றால் கண் திருஷ்டி என்பது உண்டு, அதனால் பாதிப்பு உண்டு என்பதை குர்ஆனும் ஹதீஸும் சொல்கிற பொழுது அதை நம்புவதுதான் ஒரு ஈமான், இல்லையென்றால் அது ஈமானுக்கு முரண் என்பதை அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள், இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி போன்றவர்கள் இந்த இடத்துல மிக ஆழமாக அந்த கருத்தை பதிவு செய்கிறார்கள். சரி, குர்ஆனில் நாம் பார்க்கிறோம், குர்ஆன் கண் திருஷ்டி உண்டு என்பதை ஏற்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலே சூரத்துல் கலம் 68வது அத்தியாயம் 51வது வசனம், இறுதி வசனம் அதுதான், وَإِنْ يَكَادُ الَّذِينَ كَفَرُوا لَيُزْلِقُونَكَ بِأَبْصَارِهِمْ لَمَّا سَمِعُوا الذِّكْرَ. மாநபி அவர்களே, தாங்கள் ஓதக்கூடிய இந்த குர்ஆன் வசனத்தை இறை நிராகரிப்பாளர்கள் செவிதாழ்த்தி கேட்கின்ற பொழுது தங்கள் பார்வைகளாலேயே அவர்கள் உங்களை அழிப்பதற்கு நெருங்கி விடுகிறார்கள், தங்களுடைய பார்வைகளாலே உங்களை அழிப்பதற்கு அவர்கள் நெருங்கி விடுகிறார்கள் என்கிற இந்த இறை வசனத்திற்கு மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய குடும்பத்தினர் அஹல பைத் அல்லாமா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய மாணவர் இமாம் முஜாஹித் ரஹமத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரும் பெரும் குர்ஆன் விரிவுரையாளர்கள் விளக்கம் தருகிற பொழுது, இந்த வசனத்திற்கு விளக்கம் தருகிற பொழுது, கண் திருஷ்டியினால் நபியே உங்களை அழிப்பதற்கு அவர்கள் நெருங்க தயாராக இருக்கிறார்கள். அப்போ அவங்க வந்து பொதுவாக ஒரு விஷயத்த நெருங்கிறது அப்படின்னா என்ன, அரபி சொல் வந்து காதை எகாதுன்னு வருது, என்கிற சொல் இடம்பெறுது, அதாவது நெருங்குதல். பள்ளிவாசலுடைய கதவின் பக்கம் ஒருவர் நெருங்கிவிட்டார் அப்படின்னு சொன்னா வெளியே போகலன்னு அர்த்தம், பக்கத்தில் போயிட்டாருன்னு அர்த்தம். அதே மாதிரி அழிப்பதற்கு நெருங்கிவிட்டார் அப்படின்னு சொன்னா அழிக்கல, அழிக்கிறதுக்கு ரொம்ப நெருக்கமா வந்துட்டாருன்னு அர்த்தம். ஏன் அழிக்கல? அல்லாமா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் தராங்க, காஃபிர்கள் தங்களுடைய பார்வையால் பெருமானாரை அழிக்க முடியல. ஏன் அழிக்க முடியல? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கிறது, பெருமானாருக்கு அல்லாஹ் உத்தரவு எடுத்திருக்கிறான், மக்களுடைய அனைத்து வகையான தீங்கை விட்டும் கெடுதி விட்டும் நபியே அல்லாஹ் உம்மை பாதுகாப்பான், நாம் உம்மை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கிறான், அதனால் அழிக்க முடியல. இந்த ஹதீஸினுடைய இந்த வசனத்தினுடைய விளக்க உரையில் அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களும் விளக்கம் தருவார்கள். என்ன விளக்கம் தருவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த வசனம் ஃபி ஹாதிஹில் ஆயத்தி தலீலுன் அலா அன்னல் ஐன இஸாபத்துஹா வ தஸீருஹா ஹக்குன் பி அம்ரில்லாஹ்.
கந்திருஷ்டி அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அல்லாஹினுடைய உத்தரவின் பேரில் இது உண்மைதான், அது நடக்கும் தான். இந்த வசனத்தில் இதற்கு ஆதாரம் இருக்கிறது மாத்திரம் அல்ல, கந்திருஷ்டி உண்டு என்பதை பற்றி பேசக்கூடிய ஹதீசுகள், ஆதாரபூர்வமான ஹதீசுகள் முத்தஅத்திதத்துன் கசீரத்துன், அதிகம் அதிகம் ஏராளம் ஏராளம். அல்லாமா இப்னு கசீர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த குர்ஆனுடைய விரிவுரையில் குறிப்பிடுவாங்க. அதே போல குர்ஆன்ல இன்னொரு வசனம் நம்ம அதிகமா அந்த சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்போம், யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிஸ்ர் நாட்டினுடைய அதிபதியாக ஆட்சியாளராக இருக்கின்ற பொழுது யாக்குப் அலைஹிஸ்ஸலாமும் அவர்களுடைய பிள்ளைகளும் வசித்த அந்த இடத்திலே மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்ட பொழுது உணவு எங்க கிடைக்குது? மிஸ்ர் நாட்டில். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் பங்கு வச்சு கொடுக்குறாங்க. அப்ப யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைங்க உணவு வாங்குவதற்காக மிஸ்ருக்கு போகணும். அப்படி போகும் சமயத்திலே யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைகளை அழைத்து சொல்கிறார்கள். குர்ஆன் சொல்கிறது, யா பனி யா பனிய லா தத்குலூ மின் பாபின் வாஹிதின் வத்குலூ மின் அபுவாபின் முத்தஃபர்ரிகத்தின், சூரத்து யூசுஃப்ல 67வது ஆயத்து. யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார்கள், வகால யா பனிய, என் அருமை பிள்ளைகளே, லா தத்குலூ மின் பாபின் வாஹிதின், மிஸ்ர் நாட்டிற்கு ஒரே வாசல் வழியாக எல்லோரும் உள்ள போக கூடாது. வத்குலூ மின் அபுவாபின் முத்தஃபர்ரிகத்தின், மாறுபட்ட வேறுபட்ட பல வாயில்கள் வழியாக பிரிந்து செல்லுங்கள், சேர்ந்து போகாதீங்க. பாப்பா யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, தன் பிள்ளைகளுக்கு வந்து இந்த வசியத்தை செய்து அனுப்பி விடுறாங்க. ஏன் பிரிந்து செல்லணும் சொன்னாங்க? சேர்ந்து செல்றதுனால என்ன பாதிப்பு என்பதை பற்றி குர்ஆன் விரிவுரையாளர் பல பேர், நான் மிக முக்கியமான சில அறிஞரை மட்டும் நான் குறிப்பிடுகிறேன். இமாம் பகவி ரஹமத்துல்லா, மாபெரும் ஹதீசுகளை வல்லுநர், மிகப்பெரிய குர்ஆன் விரிவுரையாளர், மார்க்க சட்ட நிபுணத்துவம் வாய்ந்தவர் ஃபகீஹ் இமாம் பகவி ரஹமத்துல்லா, அவர் தனது குர்ஆன் விரிவுரையில் இந்த வசனத்திற்கு விளக்கம் தருகிற பொழுது, யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் பிள்ளைகளை எல்லோரும் ஒன்றா போகக்கூடாது, பிரிஞ்சு பிரிஞ்சு தான் போகணும், வெவ்வேறு வாசல் வழியாக போக வேண்டும் என்று ஏன் சொன்னார்கள்? காரணம் என்ன? யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைகள் விஷயத்திலே கண் திருஷ்டியை அஞ்சியுள்ளார்கள். கண் திருஷ்டியை ஏன் அஞ்சினாங்க, அதுக்கு என்ன காரணம்? காரணம் குறிப்பிடுறாங்க, யாக்குப் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் எல்லோருமே அழகு வழங்கப்பட்டவர்கள், அழகானவர்கள், மிகப்பெரிய பலசாலிகள். அல்லாஹ் அவங்க மிகப்பெரிய பலத்தை கொடுத்திருந்தார். நடுநிலையான உயரம், ரொம்ப உயரம் அல்ல, ரொம்ப குட்டையும் அல்ல, பார்ப்பதற்கு அழகான தோற்றம், அப்படிப்பட்ட ஒரு அழகிய தோற்றத்தை அல்லாஹ் அந்த பிள்ளைகளுக்கு வழங்கியிருந்தான். வாஹிதின், ஒரே நபருடைய பிள்ளைங்க தான் அத்தனை பேரும், ஒரே ஆளுடைய பிள்ளை யாக்குப் அலைஹிஸ்ஸலாம், இந்த ஒரு நபரின் பிள்ளைகள் அத்தனை பேரும், அவ்வளவு பேரும் உடல் திடகாத்திரமாக மிகப்பெரிய வீரர்களுடைய தோற்றம், அழகான தோற்றம், அழகான உயரம், இது அனைத்தும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்ப இவங்க உள்ள போனா என்ன பிரச்சனை? அமரஹும் அய் யதஃபர்ரகு ஃபீ துஹூலிஹிம் லில்லா இஸாபு பில் அயின், அவர்கள் எல்லோரும் ஒரே சமயத்தில் மிஸ்ர் நாட்டுக்குள்ள போனாங்க அப்படின்னு சொன்னா கண் திருஷ்டி அவர்களுக்கு ஏற்பட்டு விடலாம் என்று அஞ்சினார்கள். விசாரிப்பாங்க, புதுசா நாட்டுக்குள்ள வரும்போது நீங்க யாரு, உங்க கோத்திரம் என்ன, நீங்க யார் புள்ள என்ன விசாரிப்பாங்க. நாங்க எல்லாரும் ஒரே நபர் புள்ளதான், எல்லாரும் அழகா இருக்கிறாங்களே, எல்லாரும் உடல் திரகாத்திரமா இருக்கிறாங்களே, எல்லாரும் அழகான உயரத்துல இருக்கிறாங்களே, எல்லோரும் ஒரே நபருடைய புள்ளையா என்கிற அந்த ஏக்கம், அந்த ஆச்சரியம், அங்கதான் கண் திருஷ்டி வரும். அதைத்தான் அல்லாம பகவி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஏனென்றால் கண் திருஷ்டி உண்மை. கண் திருஷ்டி உண்மை என்கிற காரணத்தினால்தான் ஒரு இறை தூதர் யாக்குப் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைகள் விஷயத்திலே கண் திருஷ்டி ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சுகிறார்கள் மாத்திரமல்ல, கண் திருஷ்டி ஏற்படாமல் இருப்பதற்கு என்ன வழி என்பதையும் கடைபிடித்தார்கள். இமாம் பகவி ரஹமத்துல்லாஹி குறிப்பிடுறாங்க. குர்ஆனுடைய வசனங்கள் ஏராளம், ஒரு சில வசனத்தை நான் குறிப்பிடுகிறேன். சரி, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண் திருஷ்டி சம்பந்தமா என்ன சொல்றாங்க? ஸஹீஹுல் புகாரி ஸஹீஹ் முஸ்லிம் இடம்பெற்ற ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஐனு ஹக்குன், கண் திருஷ்டி உண்மை. ஸஹீஹுல் புகாரியில 5740வது ஹதீஸாக, ஸஹீஹ் முஸ்லிமில 2187வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, கண் திருஷ்டி உண்மை. இன்னொரு ஹதீஸ் வருது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, இஸ்தஈது பில்லாஹி தஆலா மினல் அயின், அருமை மக்களே, கண் திருஷ்டியை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுங்கள், இன்னல் அயின ஹக்குன், ஏனெனில் நிச்சயமாக கண் திருஷ்டி உண்மை. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, 7497வது ஹதீஸாக அந்த ஹதீஸை முடிக்கின்ற பொழுது
ஆதாரபூர்வமான ஹதீஸ் அப்படி சொல்லியே முடிக்கிறாங்க இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆனா அதே நேரத்தில் ஒரு விஷயம், உலகத்தில் மனித இனத்திற்கு படைப்பினத்திற்கு எந்த ஒன்று ஏற்பட்டாலும், அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும், ஆரோக்கியமாக இருந்தாலும் அல்லது நோயாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய விதி பிரகாரம் தான் நடக்கும். அதை மூமின் நம்பணும். பெருமான செல்லாஸ் அதையும் சொல்ல தவறல, அல் ஐனு ஹக்குன், கந்திருஷ்டி உண்மை, உளவு காண செய்யும் சாபக்கள் கதற, ஏதேனும் ஒரு இறை படைப்பு இறை விதியையே முந்துமேயானால், சபக்கத்துகு அல் ஐன், கந்திருஷ்டி வேண்டுமானால் விதியை முந்தலாம், ஆனால் கந்திருஷ்டி முந்த முடியாது, முந்தும்படி இருக்குமேயானால். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்கல்ல, ஏதேனும் ஒரு மனிதர், ஏதேனும் ஒரு மனிதருக்கு சஜதா செய்வதற்கு நான் அனுமதி தருவதாக இருந்தால், ஒரு பெண் தன் கணவனுக்கு வேண்டுமானால் சஜதா செய்ய நான் அனுமதிப்பேன் அப்படின்னு சொன்னாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம், நான் யாருக்கும் சஜதா செய்ய அனுமதிக்கல, அப்படி அனுமதிப்பதாக இருந்தால் ஒரு பெண்ணை ஒரு மனைவியை தன் கணவருக்கு சஜதா செய்ய அனுமதிப்பேன், ஆனா யாருக்கும் அனுமதிக்கல அப்படி சொன்னாங்களே இல்லையா. அதே பாணியில பெருமானா செல்லாசன் சொல்றாங்க, உலகத்தில் எந்த ஏதேனும் ஒரு செய், ஏதேனும் ஒரு படைப்பு இறை படைப்பு விதியை முந்துவதாக இருக்குமேயானால், எதுதான் முந்தும், கந்திருஷ்டி தான் விதியை முந்தும், ஆனால் எதுவும் விதியை முந்த முடியாது. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்லிமிலே 2188வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரி, மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கந்திருஷ்டி சம்பந்தமாக ஹதீஸ்களில் என்னென்ன விஷயத்தை பார்க்கணும் பாருங்களேன், இந்த கந்திருஷ்டினால் உடல் ரீதியான பாதிப்பு வரும், நோய் வரும் வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸில் அறிவிக்கிறாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா என்கிற சஹாபி பெண்மணி இடத்துல சொல்றாங்க, இந்த அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஃபர் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபியினுடைய மனைவி. அந்த அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாலி அரா அஜிசாம பனி அஹி லாரிஅத்தன் துசீபுஹும் அல் ஹாஜா, ஸல்லல்லாஹு கேட்டாங்க, என் சகோதரனுடைய பிள்ளையின் உடல் மெலிந்த நிலையில் இருப்பதாக நான் காண்கிறேனே, பசி பட்டினியா பஞ்சமா அவங்களுக்கு ஏற்பட்டது நபி கேட்கிறாங்க, என் சகோதரன் பிள்ளைகள் அப்படின்னு சலாசை யாரை சொல்றாங்க, ஜாஃபர் அல்லாஹ் சொல்றாங்க, ஜாஃபர் அல்லாஹ்வுடைய பிள்ளைங்க வீட்டுக்கு போறாங்க, பார்த்த பிள்ளைங்களும் மெலிந்த நிலையில் இருக்கிறாங்க, அப்பதான் சலாசன் கேள்வி கேட்கிறாங்க, என் சகோதரனுடைய பிள்ளைகளுடைய உடல் மெலிந்த நிலையில் இருப்பதை நான் காண்கிறேனே, பசி பட்டினி பஞ்சம் அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டதா என்று கேட்டவுடன் உடனே ஜாஃபர்லாவுடைய மனைவி அந்த பிள்ளைகளின் தாய் சொல்றாங்க, அஸ்மா பின் உமை சலியவனா, லா பசி பட்டினி பஞ்சம் தான் கிடையாது, சாப்பாடு நல்லா கொடுக்க தான் செய்யறேன், அல் ஐனு துஸ்ரிஉ இலைஹிம் என்றாலும் விரைவாக அவர்களுக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டு விடுகிறது, உடனே கண் திருஷ்டி அவங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு அந்த சஹாபி பெண்மணி சொன்ன உடனே மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு உடனே சொல்றாங்க, அப்படியா இருக்கீஹிம், அப்படி என்றால் இந்த பிள்ளைகளுக்கு ஓதி பாருங்கள் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஓதி பாருங்க கந்திருஷ்டி ஏற்பட்ட ஓதி பார்க்கணுமே, ஓதி பாருங்க மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்ன செய்தி முஸ்லிமிலே 2198வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது, கந்திருஷ்டி ஏற்பட்டா உடல் மெலிஞ்சு கூட போயிடும், அது பாதிப்பா இல்லையா, உடல் ரீதியான பாதிப்பா இல்லையா, உடல் எவ்வளவுதான் சாப்பிட உடல் உடம்பு ஏறாது மெலிஞ்சுக்கிட்டே போகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கந்திருஷ்டி ஏற்பட்ட ஓதி பாருங்க, கந்திருஷ்டியை மறுக்கல, அதனால் உடல் பாதிப்பு ஏற்படுறதுக்கு என்பதையும் நபி மறுக்கல, மாறாக ஓதி பாருங்கன்னு. அதே போல உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க யாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவி வீட்டுக்கு போறாங்க, உம்மு ஸலமா ரலியல்லாஹு வீட்டுக்கு, வீட்டில் பார்த்தா ஒரு சின்ன புள்ள முகம் ஃபுல்லா அப்படியே நிறம் மாறி போயிருக்குது, மஞ்சளித்த நிலையில முகம் மாறி போயிருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிள்ளையை பார்த்துட்டு சொல்றாங்க, இஸ்தர்குலஹா ஃபின்ன பிஹா அன்னல்ரா, இந்த பிள்ளைக்கு ஓதி பாருங்கள், ஏனென்றால் இந்த பிள்ளைக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டிருக்கிறது. நபியே சொல்றாங்க, இந்த பிள்ளைக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டிருக்கு ஓதி பாருங்க. இப்ப இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா, உடல் நிறம் கூட கண் திருஷ்டினால் மாற்றமடைஞ்சிரும் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இது நபியினுடைய நேரடி வார்த்தை, என்ன பேரு ஓதி பார்ப்பதை பற்றிய பாடம் தலைப்பு, நபிவழி மருத்துவம் என்கிற நூல், பாட பேர் என்ன, கந்திருஷ்டிக்காக ஓதுவதை பற்றி பேசும் பாடம்.
இதே ஹதீஸ் முஸ்லிமிலே 2197வது ஹதீஸாகவும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால தான் வந்து முஹத்தீஸின்கள் ஹதீஸுகளை வல்லுநர்கள் தெளிவாக குறிப்பிடுகிற பொழுது கண் திருஷ்டியினால் நோய் ஏற்படும், உடல் மெலிதல் ஏற்படும், உடலில் ஏற்படக்கூடிய இயற்கையான அந்த தோலினுடைய நிறங்களில் கூட மாற்றம் ஏற்படும், எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, கண் திருஷ்டியினால் மரணம் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. கண் திருஷ்டியின் மூலமாக ஒருவன் இன்னொருத்தனை கொலை செய்யறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்க சாத்தியம் இருக்குங்கிறாங்க. ஏன்னா ஹதீஸில் வருதுங்க, அதாவது முஸ்னது அபி தாவூத் அத்தயாலிசி என்கிற நூல், அபு தாவூத் ரஹமத்துல்லாஹ் முஸ்னது அத் அப்படி ஒரு நூல் எழுதியிருக்கிறாங்க, ஹதீஸ் நூல். அதில் இடம்பெற்ற ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்னன்னு கேட்டால் சல்லாஸ் சொல்கிறாங்க, துல்லுமை யமூத்து மின் உம்மத்தி பாத கலா இல்லா வ கிதாபிஹி வ கதரிஹி பில் அன்ஃபுஸி. என்னுடைய உம்மத்தில் இறைவனுடைய விதிக்கு பிறகு என் உம்மத்தில் மௌத்தா போகிற கூட்டத்தில் அதிகமான பேர் எதன் காரணத்தினால் மௌத்தா போகிறாங்க அப்படின்னு சொன்னால் கண் திருஷ்டினால தான் மௌத்தா போகிறார்கள் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் அழகிய தரம் வாய்ந்த ஏற்கத்தகுந்த ஹதீஸ் என்பதை ஹதீஸுகளை வல்லுநர் அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹ் ஃபத்ஹுல் பாரியில் குறிப்பிடுறாங்க, ஸஹீஹ் புகாரியுடைய விரிவுரையில். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா, அல் ஐனு ஹக்குன், கண் திருஷ்டி உண்மை. எந்த அளவுக்கு உண்மை, தஸ்தன்ஸில் ஹாலிக அப்படிங்கிறாங்க. ஒரு மனிதன் மலை உச்சியில் நிற்கிறான் என்றால் அவனுக்கு கண் திருஷ்டி விழுந்துட்டுன்னு சொன்னால் மலை உச்சியிலிருந்து கூட அது கீழே தள்ளிடுங்கிறாங்க. மலை உச்சியிலிருந்து கீழே விழுந்தால் என்ன ஏற்படும், மரணம் ஏற்படும். அதனால தான் ஹதீஸுக்களை வல்லுநர்கள் கண் திருஷ்டியினுடைய ஆபத்தை பற்றி குறிப்பிடுகிற பொழுது கண் திருஷ்டியினால் உடல் ரீதியான பாதிப்பு நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, கண் திருஷ்டியினால் மரணம் ஏற்பட கூட வாய்ப்பு இருக்கிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது குறித்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதில் இடம்பெற்ற ஹதீஸ் ஏராளம். செல்வத்திற்கு கூட அழிவு உண்டு கண் திருஷ்டி ஏற்பட்டால். பெரிய செல்வந்தராக இருப்பார், ஆனால் அவருக்கு பிடித்தமான ஒரு பொருள் இருக்கும், கண் திருஷ்டி விழுது, அந்த பொருள் கூட அழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஹதீஸ் யார் அறிவிக்கிறா, ஆமிர் இப்னு ரபீஆ ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி சொல்றாங்க, இதா ரஆ அஹதுக்கும் மின் நஃப்ஸிஹி வ அஹீஹி மா யுஜிபுஹு. இன்னொரு ரிவாயத், இதா ரஆ அஹதுக்கும் மின் நஃப்ஸிஹி அவ் மாலிஹி அவ் அஹீஹி, உங்களில் ஒருவர் தன்னிடத்திலேயோ தன்னுடைய செல்வத்திடமோ தன் சகோதரனிடமோ தனக்கு பிடித்தமான ஒன்றை பார்க்கிறார். அழகா இருக்குதே, ஏன்னா இந்த ஹதீஸ் எதையும் அறிவிக்கிறது, அதையும் நான் சொல்ற பிறகு நபி என்ன சொல்றாங்க, ஒருவர் தன்னிடத்திலோ தன்னுடைய செல்வத்திடத்திலோ அல்லது தன் சகோதரனிடத்திலோ தனக்கு பிடித்தமான ஒன்றை அவர் பார்ப்பாரேயானால் பல் யுபர்ரிக், அவர் அவருக்கு பரக்கத்து கேட்டு துவா செய்யட்டும், அல்லாஹும்ம பாரிக்குலகும், அல்லாஹும்ம பாரிக்குலகு, ஏ அல்லாஹ் இவருக்கு பரக்கத்து செய்வாயாக, இந்த பொருளில் பரக்கத்து செய்வாயாக என்று பரக்கத்து வேண்டி துவா செய்யட்டும். ஏன் தெரியுமா, நபி வட சொல்றாங்க, ஏன் பரக்கத்து கேட்டு துவா செய்யணும், இன்னல் ஐன ஹக்குன், ஏனென்றால் கண் திருஷ்டி உண்மை. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹாக்கிமில் 7500வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். இதுவரை நான் சொன்ன இதுல இன்னொரு விஷயம் இருக்குது, ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்கன்னா, ஒருவர் தன்னிடத்தில் தனக்கு பிடித்த, சில சமயம் நம்ம கண்ணாடியில் முகத்தை பார்க்க அழகா இருக்குதே, முடிச்சுக்கிட்டு பார்க்கறது அழகா இருக்குதே, அப்படி நினைக்கிறமா இல்லையா, அழகா இருக்கிறமே தன்னை நம்ம பார்த்து அழகு நினைக்கிறமா இல்லையா, அந்த மாதிரி நினைக்கின்ற பொழுது தன் கண் கூட தன்னை தனக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அப்ப தன் ஒருவரின் கண்ணால் பிறருக்கு பாதிப்பு என்பது மாத்திரமல்ல, ஒருவரின் கண் அவருக்கு கூட பாதிப்பு ஏற்படுத்தலாம். அப்படி ஒரு எண்ணம் நமக்கு வருது, அழகா இருக்குதே, அப்படி ஒரு பிரமிப்பு வருது, ஒரு ஆச்சரியம் வருகிறது என்றால் உடனடியாக நம்ம பாரக்கலாம்னு சொல்லணும். அது நமக்கு ஏற்பட்ட நமக்கு சொல்லணும், அல்லது அடுத்த ஆளை பார்க்குறோம் அழகா இருக்கேன்னு நினைக்கிறோம் பாரக்கல்லா அப்படின்னு பாரக்கல்லாம்னு சொல்லிடணும். நம் மூலமா அடுத்த ஆளுக்கும் ஆபத்து வரக்கூடாது, இல்லை நம் மூலமா நமக்கு ஆபத்து வரக்கூடாது என்று நம்ம நினைக்கிற மாதிரி அடுத்தவருக்கும் ஆபத்து வரக்கூடாது தானே. அதனால எப்போ யாரை பார்த்தாலும் சில சமயம் கவனிங்க, இந்த பொறாமை கலக்கின்ற பார்வையில் ஏக்கமும் கலக்கின்ற பொழுது அங்கேயும் கண் திருஷ்டி வர வாய்ப்பு இருக்குது. கண் திருஷ்டி வர நல்ல இப்படி கொடுத்துட்டானே நிறைய இருக்குது அப்படின்னு, அப்படி யதார்த்தமாக வந்துருச்சா, பொதுவாகவே வந்து பொறாமை குணத்தை வந்து இஸ்லாம் இருக்குது, யதார்த்தமாக நம்ம உள்ளத்துல என்ன வந்து போச்சு, அல்லாட்ட பாதுகாப்பு தேடணும். அதே நேரத்தில் அடுத்தால பார்க்கும்போது இந்த மாதிரி என்ன வந்துச்சுன்னு சொன்னால் பொறாமையை விட்டு பாதுகாப்பு தேடுதல் மாத்திரமல்ல, நம் கண்ணினால் அவருக்கு கூட பாதிப்பு வந்துடக்கூடாது என்கிற அடிப்படையில் பாரக்கல்லான்னு சொல்லணும்.
இஸ்லாம் அதை நமக்கு வலியுறுத்துது. சரி, இதில் இன்னொரு விஷயத்தை கவனிங்க. இப்போ கண் திருஷ்டி நம்ம மேலே விழக்கூடாது. நமக்கோ நம் குடும்பத்தாரர்களுக்கோ பிள்ளைகளுக்கோ செல்வத்திற்கோ கண் திருஷ்டி விழக்கூடாது. அதுக்கு என்ன வழி? மாணவி செல்லதாசன் அதுக்கும் வழி சொல்லித்தராங்க. கண் திருஷ்டி ஏற்படுறதுக்கு முன்னாலேயே தற்காப்பு நடவடிக்கை அப்படி ஒன்று இருக்குது. கண் திருஷ்டி ஏற்பட்டு போச்சு, அப்போ எப்படி பாதுகாக்கிறது? இரண்டையுமே பெருமான சாசம் கட்டுத்தராங்க. அது ஒன்றாவது என்னன்னு கேட்டால், நமக்கோ நம் குடும்பத்தாரர்களுக்கோ நம் செல்வத்திற்கோ கண் திருஷ்டி விழக்கூடாது. தற்காப்பு நடவடிக்கை என்ன? முன்னெச்சரிக்கை சொல்லுமா இல்லையா? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அது என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு நியமத்தை நம்ம அடைய இருக்கிறோம். அந்த நியமத்தை டக்குன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கண் திருஷ்டி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, எல்லாத்துலையும் சொல்லக்கூடாது, மறைக்கணும். ஆரம்பத்திலே சொல்லிடக்கூடாது. அந்த நியமத்து கைக்கே வரல. அந்த நியமத்து கைக்கு வரத்துக்கு முன்னாடியே நீ எல்லாத்திலையும் சொல்ல ஆரம்பிச்சாங்க, அப்பா இவர் இந்த இலக்கை நோக்கி அடைகிறாரா, இவருக்கு இதுவெல்லாம் கிடைக்க போதா அப்படின்னு சொல்லி அந்த ஏக்கமும் அந்த ஹசதும் சேரும் பாருங்க. சேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னா கண் திருஷ்டி விட வாய்ப்பு இருக்குது, கிடைக்காம போயிடும். அதனால தான் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல இப்படியே சொல்றாங்க, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, இஸ்தஈனு அலா இன்ஜாஹி ஹவாயிஜிக்கும் பில் கித்மான். அருமை மக்களே, உங்களுடைய தேவைகளில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு முதல்ல அதை மறைப்பதின் மூலமாக அல்லாஹ்ட்ட உதவி தேடுங்க. உங்க தேவை நிறைவேறணும், பெரிய இலக்கை நோக்கி அடையிறீங்க, பெரிய நியமத்தை நோக்கி அடையிறீங்க. அப்ப அந்த நியமத்தை முதல்ல டக்குன்னு எல்லாத்திலும் சொல்லிடக்கூடாது. அந்த தேவை பத்தி எல்லாத்திலும் சொல்லக்கூடாது. அதை மறைப்பதின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள். ஏன் தெரியுமா? இன்ன குல்லதி நியமத்தின் மஹசூதுன். ஏனென்றால் ஒவ்வொரு நியமத்து உடையவர்களும் பொறாமைப்படுகிறார்கள். பொறாமை கொள்றதுக்கு ஆள் இருக்குது. நல்ல கவனியர்கள், பொறாமை என்று வரும்போது அதுல கண் திருஷ்டி கலப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன குல்லதி நியமத்தின் மஹசூதுன். ஒவ்வொரு நியமத்துடையவர்களும் அவர்கள் பொறாமை கொள்ளப்படுகிறார்கள் என்கிற காரணத்தினால், உங்களுடைய மிகப்பெரிய ஒரு இலக்கை, ஒரு தேவையை, ஒரு நியமத்தை நீங்கள் அடைவதற்கு நீங்கள் இலக்கை நோக்கி செல்வீர்களேயானால் அதில் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்கு முதல்ல மறைங்க. அந்த மறைப்பதன் மூலமாக அல்லாஹ்ட்ட உதவி தருங்க. நான் சொல்றேன், இந்த ஹதீஸ் தபரானியிலே பல்வேறு இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ். தற்காப்பு நடவடிக்கை, ஒரு கண் திருஷ்டி நம்ம விழுறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணும், சில விஷயங்களை மறைக்கணும். நெருங்கிய நண்பர்களிடத்துல, நெருங்கிய உறவுகளிடத்துல, நமக்கு நலவை நாடக்கூடிய நண்பர்களிடத்துல, நல்லோர்களிடத்துல அதை பகிர்ந்து கொள்ளலாம். ஆனால் யார் மூலமாக நமக்கு நல்லெண்ணம் வராதோ, நம்ம நல்லெண்ணம் வராதோ, அல்லது நம்ம வளர்ச்சியை அவர்களுக்கு வந்து பெரிய இடையூறாக நினைப்பார்களோ, அப்படி பல பேர் இருக்கலாமே இல்லையா? அப்ப அதனால நெருங்கிய நம்பிக்கையான நபர்களிடத்தில் மாத்திரம் அதை சொல்லலாமே தவிர, என்ன சலாசிக்கு ஹதீஸ் சொல்றாங்க, இப்ப நல்ல கனவு காண்றவங்களே, இந்த நல்ல கனவை எல்லாத்திலையும் சொல்லாதீங்க. ஹதீஸ் வருது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். நல்ல கனவு காங்க, எந்த கனவா இருக்கட்டும், நல்ல நல்ல எந்த கனவா இருக்கட்டும், எல்லாத்திலையும் சொல்லாதீங்க. உங்களுக்கு பிடித்தமானவர்கள்ட்ட சொல்லிக்கலாம். ஏன்னா நீங்கள் கண்ட கனவுக்கு நல்ல விளக்கம் இருக்கலாம், மாத்தி விளக்க சொல்லப்பட்டா அது நடந்து போயிடும், உங்களுக்கு கிடைக்கிறது கிடைக்காம போயிடும் என்ற கருத்தில் பெருமானா செல்லாசன் சொன்ன செய்தி ஆதாரபூர்வமான ஹதீஸ். அதுதான் சொல்ல வரேன். அதாவது நமக்கு ஒரு நேமத்து நம்ம நோக்கி அடைகிறோம், இலக்கையை நோக்கி அடைகிறோம், நெருங்கிய நம்பிக்கையான நல்லோர்களிடத்தில் அதை பகிர்ந்து கொள்ளலாமே தவிர, அது எல்லோரிடத்திலும் ஆரம்பத்திலே சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா கண் திருஷ்டியின் மூலமாக பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது, கடைசியில் கிடைக்காம போயிடும். அதனால தான் செல்லாசன் சொல்றாங்க, மறைங்கிறாங்க. நேமத்தை அடைஞ்ச பிறகு தானா தெரியட்டும், நீங்க தனிப்பட்ட முறையில் அல்லாஹ்ட்ட கேட்கிற துவாவை கேட்டுக்கங்க, முன்னாடி வெளிப்படுத்தாதீங்க அப்படி செல்லாசன் சொல்றாங்க. அதே போல இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, தற்காப்பு நடவடிக்கை நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அதாவது ஒரு அழகான ஒரு பொருளை அது நம்ம இடத்துலயோ பிற இடத்துல நம்ம பார்க்குறோம், விரைவு பூட்டுற மாதிரி, ஆட்சி மூட்டுற மாதிரி, நம்ம ஏக்கத்தோட பார்க்குற நிலைமை வருதுன்னு சொன்னா, பார்க்கும் பொழுது பாரக்கல்லாஹுலக்கன்னு சொல்லிடணும். அப்படி சொல்லிட்டா அவர் கண் திருஷ்டியே ஏற்படாது, நமக்கும் ஏற்படாது. அப்போ கண் திருஷ்டி வராமல் இருப்பதற்கான தற்காப்பு நடவடிக்கையை பெருமானா சலசன் சொல்லி தராங்களா இல்லையா? நாங்கள் ஏற்கனவே சொன்ன அதிசு தான், தன்னிடத்திலோ தன் செல்வத்திடமோ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆச்சரியமானதை, உங்களுக்கு பிடித்தமானதை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் பாரக்கல்லா சொல்லுங்க, பெருமான செல்லாசன் சொன்னதுதான். ஏன்னா கண் திருஷ்டி உண்மைங்கிறாங்க. அடுத்து அதே போல மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு வழியும் சொல்லி தராங்க. என்ன வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண் திருஷ்டி விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா, கந்திருஷ்டி விழுந்த பிறகு அந்த பாதிப்பிலிருந்து எப்படி நம்மை தற்காத்துக் கொள்வது என்பதற்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வழியை சொல்லித்தராங்க. என்ன வழி தெரியுமா? பொதுவாக ரெண்டு விஷயங்கள் வழங்கணும். கந்திருஷ்டி விழுதுன்னு வைங்களேன், நமக்கு விழுதுன்னு வைங்க, நல்லா பாதுகாக்கணும். விழுதுன்னு வைங்களேன், யார் கந்திருஷ்டி போட்டா அப்படி நமக்கு தெரியவும் செய்யலாம், தெரியாமலும் போகலாம். யார் கண் திருஷ்டி போட்டாங்க நமக்கு உறுதியாக தெரிஞ்சுன்னு வைங்க, அதுக்கு நபி அவர்கள் ஒரு நடவடிக்கை சொல்லித்தராங்க.
யார் தந்திரிச்சு போட்டாலும் தெரியல, நம்ம பாதிப்புக்கு உள்ளா இருக்கோம் அப்படின்னா அதிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு என்ன நடவடிக்கை? அதையும் சேர்த்து பெருமான சாசம் கட்டு தராங்க. இப்ப கந்திரிச்சு நமக்கு விழுந்துருச்சு, இவர் தான் கந்திரிச்சு போட்டார் நமக்கு நல்லா தெரியுது, அப்ப நம்ம என்ன செய்யறது? மாணவி சலாசன் சொல்றாங்க, யார் கந்திரிச்சு போட்டாங்களோ அவங்களுடைய உடம்புல உள்ள சில உறுப்புகள், அந்த உறுப்புகளை கழுகி பாத்திரத்துல அந்த தண்ணீரை ஏந்தி அந்த தண்ணீரை கந்திரிச்சு விழுந்தவங்க தலையில ஊத்தணும், உடம்பு கழுவிக்கணும், கழுவினால் கந்திரிச்சு நீங்கும். இது பெருமானா சலாசன் சொன்ன செய்தி முஸ்லீம்ல வருது. அல் ஐனு ஹக்குன், கந்திரிச்சு உண்மை, ஹதீஸ் இப்படி தொடங்குது, கந்திரிச்சு உண்மை. எனவே கந்திரிசி நீங்க போட்டிருந்தீங்கன்னா கழுவி, கந்திரிசி யாரு யாருக்கு விழுந்திருக்கோ அவங்களை கழுவுவதற்காக உங்களிடம் கழுவி தண்ணீர் கேட்கப்பட்டால் நீங்க தண்ணீர் கொடுங்க. பெருமான சலாசன் சொல்றாங்க முஸ்லீம்ல 2188 ஹதீஸ். ஒரே ஒரு ஹதீஸ் சொல்லி இன்ஷா நிறைவுக்கு வருகிறேன். ஆமிர் இப்னு ரபியா என்கிற சஹாபி, அவங்க சஹல் இப்னு ஹுனைஸ் என்கிற சஹாபியை பார்த்துட்டாங்க. சஹல் இப்னு ஹுனைஸ்ங்கிற சஹாபி என்ன செஞ்சாரு, ஒரு தடவை குளிக்க போனாரு அவர் இல்லத்துல, கொஞ்சம் அந்த திறந்த ஓப்பனான இடத்துல வீட்டுல குளிச்சிட்டு இருக்கும் போது அவரை பார்த்துட்டாரு. பாதிர் சொன்னாரா, சுபஹானல்லாஹ், வல்லாஹி மா ரஐதுகல் யௌம், அல்லாஹ் மீது சத்தியமா இன்றைய தினத்தை மாதிரி ஒரு தினத்தை நான் பார்த்ததே இல்லை, இந்த மாதிரி அழகான ஒரு மேனியை நான் கண்டதே இல்லை, சுபஹானல்லாஹ்னாரு. இது ஒரு ஆச்சரியம் தானே, ஒரு பிரியமான ஒண்ணு தானே சொல்றாரு. அவர் சொல்லி அடுத்த நிமிடமே அவர் மயக்கம் போட்டு வந்துட்டாரு. உடனடியாக சகல் அங்கே மயக்கமுற்று விழுந்தார், மூச்சு பேச்சு இல்லை, அசைய கூட இல்லை. அவங்க சமூகம் அவங்க குடும்பத்தார்கள் நம்பிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்களா? அப்ப உத்திய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைஃப் ரலியல்லாஹு அங்க யார்ட்ட கூட்டு போயிட்டாங்க? நபிட்ட. நபி சாஸா கேட்டாங்க, உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கான்னு கேட்டாங்க. இவன் இந்த நிலைக்கு ஆனதுக்கு ஆளானதற்கு யார் மேல சந்தேகம் இருக்குதா? அப்ப குடும்பத்தார்கள் சொன்னாங்க, ஒரு ஆள் மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, உங்களில் ஒருவர் தன் சகோதரனை கொல்ல முற்படலாமா? நீங்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கின்ற பொழுது அலா பர்ரக்கத பாரக்கல்லான்னு சொல்ல வேண்டாமா? இங்க பாரக்கெல்லாம் சொல்ல வேண்டியது, அவருக்காக உங்கள் உடம்பில் உள்ள உறுப்புகளை கழுவி கொடுங்கள். உடனே அந்த சஹாபி ஆமிர் அலி அல்லாஹு அன்ஹு தன் முகத்தை, தன் இரு கரங்களை, தன்னுடைய இரு முட்டுக்கைகளை, தன்னுடைய முழங்கால்களை, தன்னுடைய இரு கால்களுடைய ஓரப்பகுதிகளை, தன்னுடைய கீழாடையினுடைய உட்பகுதியை அனைத்தையும் ஒரு பாத்திரத்தில் வச்சு கழுவி அந்த தண்ணீர் உள்ள உள்ள வைக்கிறார். அந்த பாத்திரத்தில் உள்ள தண்ணீர் அப்படி கொண்டு வரப்படுகிறது, சும்ம சுப்ப அழகி. பின்பு அந்த நீர் மேல் ஊற்றப்படுகிறது. உடனே அவர் எழுந்தார், தன் குடும்பத்தார்களோடு மக்களோடு சென்றார், எதுவுமே நடக்காத மாதிரி. ஹதீஸ் வருதுங்க, முஅத்தா மாலிகிமா மாலிக் ரஹமத்துல்லா முஅத்தாங்கிற நூலிலே 1973 ஹதீஸாக. இது ஒரு ஹதீஸ்ல இல்ல, சஹி இப்னு ஹிப்பான், அல்லாமா இப்னு ஹிப்பான் ரஹமத்துல்லா சஹி இப்னு ஹிப்பான்ல கொண்டு வராங்க. ஹாக்கிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்னத் அகமது போன்ற நூல்கள்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி தராங்க இந்த ஹதீஸ்ல? யார் கந்திரிச்சு போட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா இப்ப கந்திரிச்சில இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைப்பதற்கு என்ன வழி என்பது ஹதீஸ்ல சொல்லி தராங்க. கந்திரிசி போட்டவர் யாருன்னு தெரியவே இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு சில துஆக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தராங்க. அந்த துஆக்களை ஓதினால் கந்திரிச்சிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அது பல்வேறு ஹதீஸ்களில் வருது. அதனால கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எதை சொல்லி தந்தார்களோ அது அனைத்தையும் நாம் நம்புவது ஒரு மூமினுடைய கடமை என்கிற அடிப்படையில் நம் அறிவுக்கு அது எட்டாவிட்டாலும் கூட மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதர் சொன்னது உண்மை என்கிற அடிப்படையில் நம்புவதே முழுமையான ஈமான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். எல்லா வகையான ஆபத்துகளிலிருந்தும் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு நமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி சொல்லி தந்திருக்கார் என்பதை நாம் நம்ப வேண்டும். எல்லா வகையான ஆபத்திலும் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ விரும்பினார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ வெறுத்தார்களோ அதுபோன்ற காரியங்களை விட்டு விலகி நடக்கும் நிர்பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்து அருள்புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.